ஹாய், இன்றைக்கி வந்து எங்களுக்கு கல்யாண நாளுங்க. கல்யாண நாளுக்கு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னா, எங்கள் குலசாமி கோவிலுக்கு தான் சாமி கும்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். பார்த்தா போகிற வழியில் நிறைய காடு எல்லாமே இருக்குங்க. நமக்கு கம்மா எல்லாமே இருக்கும், மரம் எல்லாம் இருக்கும். அதை ஃபுல்லாக பார்த்துட்டே நல்லா ஜாலியாக போயிட்டுருந்தோம். போகிற வழியில் ஆற்றெல்லாம் பார்த்து நல்லா ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தோம் கோவிலுக்கு. பாருங்க ஆத்துல எவ்வளோ தண்ணி போகுதுன்னு பாருங்க. இப்ப நம்ம மலைக்கோவில் போய்கிட்டு இருக்கோம். செம்மையா இங்கிட்டு ஃபுல்லாமே மரமா தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும், ஒரு மலைக்கு நடுவுல தான் அந்த கோவில். அதனாலதான் அந்த நேமே வந்து மலைக்கோவில்னு வச்சிருக்காங்க. ரோடுலாம் கிடையாது, செம்மன் பாதை தான். அதே கார்லாம் ரொம்ப ஆடி ஆடிதான் போகும். ஆனா சூப்பரா இருக்கும் கோவில், சூப்பரா இருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்ததும் இந்த கோவில். மனசார நம்ம என்ன நினைச்சு வேண்டுறோமோ அது கண்டிப்பா நிறைவேறும். எங்க லைஃப்லயே அது நடந்திருக்கு. மலைக்கோயில் போற வழியிலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அப்புறம் இந்த சைடு ஒரு சாமி இருக்கு. இங்கேயும் நல்ல விசேஷமா இருக்கும். பாருங்க கோவில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு, சூப்பரா இருக்கும். இங்க மயில் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இங்க முதல்லலாம் இங்கே தண்ணியாக இருக்கும், தெப்பமாக இருக்கும். இப்போல்லாம் வத்தி போச்சு. இப்போ அந்த குழாயில் தான் நம்ம போய் தீட்டை எடுக்கணும். இங்கே தான் முடியெல்லாம் வெட்டுவாங்க. இந்த மணல் நாங்கள் காட்டுறோம் பாருங்கள். இங்கே மணல் அள்ளி போட்டால் நமக்கு ரொம்ப நல்லதே நடக்கும். நம்ம என்ன நினச்சி மணல் அள்ளி போடுறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். வாங்க அதை போய் பார்க்கலாம். இங்கே தான் நம்ம மணல் அள்ளி மேலே போடணும். நிறைய பேருங்க மணல் அள்ளி போட்டிருப்பாங்க. பெரிய குமியலாக தான் இருக்கும். இதை சுற்றி வரவே ரொம்ப நேரம் ஆகும். நாங்கள் வந்து நான் சுற்றலாம் மாட்டேன், கீழே இருந்தே போட்டுருவேன். அவர் மட்டும் சுற்றி வருவாங்க. நான் தம்பி வச்சுருக்கனால கீழேயே அள்ளி போடுவோம். இங்கே நீங்கள் மனசார வேண்டி அள்ளி போட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நிறைவேறும். பாருங்க என் பையனும் இப்போ மணல் அள்ளி போடுறதுக்கு ரெடி ஆயிட்டேன். மணல் அள்ளுப்பா, இந்த சாமிக்கு மணல் போடலாம். அள்ளு, எடு மணல், எடு எடுப்பா, கையை தொட்டு எடு. பாருங்க என் பையனும் மணல் அள்ளி போட்டுட்டு இருக்காரு. போடுப்பா, சூப்பரா தம்பி. நான் அடிக்கடி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது நிறைவேறணும், குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து கண்டிப்பாக வேண்டி இந்த மணல்லாம் அள்ளி போட்டு மனசார வேண்டி போனோன்னா கண்டிப்பாக நடக்கும். மலையும் மரமாக தான் இருக்கும். எங்கள் வீட்டுக்கார் இப்போ ரெண்டாவது ரவுண்டு போயிட்டு இருக்காரு. மொத குளத்தில் தான் நம்ம போய் இந்த தீர்த்தம் எடுப்பாங்க. இப்போ குளம் இல்லாததுனால குளம் ரொம்ப வத்திருச்சு. அதனால் இங்கே குழாயில் அடிச்சுக்குவாங்க. இந்த தண்ணியை பிடிச்சிட்டு போய் வீட்டில் தெளிச்சுக்குவாங்க. வீடெல்லாம் தெளிச்சா ரொம்ப நல்லது. இங்கே சின்ன தண்ணி அடிக்கிறியா? உங்கள் அப்பா தீர்த்தம் பிடிக்கிறாங்க. என்னடா ஒரு சொட்டு தண்ணி வரமாட்டுது நீ அடிக்கிறதுக்கு. சின்ன அடிப்பா, தண்ணி அடி, தூக்க கூட முடியலை. பாருங்க கோயிலுக்கு வந்தாச்சு. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மயில் தெரியுது. நான் உங்களுக்கு பாருங்க காட்டுறேன். மாமாவுக்கு இந்த சாமி தான் இறங்கும், ஆண்டி சாமி தான் இறங்கும் பார்த்திக்கு. அதனால் இங்கே வந்தாலே கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. ரொம்ப அமைதியாக சாமி கும்பிடணும்னு நினைப்பாங்க. அங்கே பாருங்க தூரத்தில் மயில், எவ்வளோ மயில் இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். ஆண் மயில் தான் நிறைய, இல்லை இல்லை பெண் மயில். தெரிஞ்சவே மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறியா? மயில் சவுண்டு கேட்டதும் பயந்துக்கிட்டு நிற்கிறான். வா வந்துரு, மயில் வந்துடும், வா சின்ட்டு, மயில் வந்துடும், ஓடியா வந்துரு. பயத்தில் அங்கனே நின்றுட்டான். அங்கே பாருங்கள் மயிலெலாம் நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு. எதையோ இங்கேருந்து பொறி போட்டிருப்பாங்க போல, அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கு. அதான் சாமி கும்பிட்டு இப்போ
கோயிலுக்கு இன்னொரு கோயிலுக்கு போகிறோம். எங்கள் குலசாமி கோவில், இதுவும் எங்கள் குலசாமி கோவில் தான். இப்போ ரெண்டாவது கோவிலுக்கு கிளம்பிட்டோம். செம்ம மேடும் பள்ளமாக கிடக்கு. இங்கே தான் முடி இறக்குவாங்க, பார்த்தாலே தெரியும். கீழே ஃபுல்லாக முடியாக கிடக்கு பாருங்க. கார்த்திகை அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த கோவில். பாருங்க, இப்போ எங்கள் குலசாமி இங்கே தெற்கு தெருவில் இருக்குது. அங்கேயும் வந்தாச்சு, வந்து சாமி கும்பிட்டோம். இப்போ அங்கேருந்து கிளம்ப போகிறோம். சாமி கும்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலான்னு உட்காந்துருக்கோம். பாருங்க, சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. மொச்சக்காலை விற்றாங்க, அப்படியே வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப பசி ஆயிடுச்சு, வீட்டில் சாப்பிடாமல் வந்துட்டோம். இப்போ ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். இங்கே ஹோட்டலே நல்லா வெளிச்சமாக, நல்ல காற்றுலாம் சூப்பராக அடிக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இங்கே. பாருங்கள், நான் ஒரு பொங்கல் சாப்பிட்டு அவர் ஒரு தோசை சாப்பிட்டாங்க. இட்லி சொல்லியிருக்கோம் தம்பிக்கு. சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். தம்பிக்கு ஒரு லாலிபப் வாங்கியிருந்தேங்க, பாருங்கள் அதை எப்படி சாப்பிட்றாங்க. எனக்கு கொடுப்பா, அம்மா கொடுப்பா, கொடுக்க மாட்டானா. இதுதான் எங்கள் ஊர், அழகான ஊர். வந்துட்டோம், கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு. இனிதான் வெளியில் போகணும். சாமி கும்பிட்டு எப்போவுமே நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் மற்ற இடங்கள்லாம் போகணும். அதனால் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு தான் நீங்கள் அப்புறம்தான் கிளம்பி எங்கேயாவது வெளியில் போகணும். பாருங்கள், எங்கள் ஊர் போட மாங்குளம். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, எங்கள் அம்மா அப்பாவை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். 3 வருஷமாக நாங்கள் திருச்சியில் தான் கொண்டாடினோம். இந்த வருஷம்தான் நாங்கள் மாங்குளத்தில் இருக்கோம். அதனால் எங்கள் வீட்டுக்கும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். போயிட்டு அப்படியே மதுரைக்குள்ளே போகிறதா ஐடியா. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அப்படியே டவுனுக்குள்ளே கிளம்பியாச்சு. செம்ம கூட்டம். விசால்டி மால் போகலான்னு போயிட்டு இருந்தோம். தம்பி ஃபஸ்ட் டைம் விசால்டி மால் வரான், அதனால் போய் அவனை ஜாலியாக விளையாட வைக்கலான்னு கூட்டிகிட்டு போனோம். அப்புறம் பாதியிலேயே நம்ம மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா ஒன்று வாங்கி குடிச்சிட்டு அப்படியே விசால்டி மாலுக்குள்ளே போயாச்சு. அப்படியே டவுனுக்குள்ளே வந்து விசால்டி மாலுக்கு வந்தாச்சு. பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு உள்ளே போகலாம். தம்பிக்காக தான் இங்கே வந்தோம், அவன் தம்பி நல்லா விளையாட விடலான்னு. என்னப்பா இதில் போகணுமா? தம்பிக்கு இந்த காரில் போகணுமா? பாருங்க, சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க குடியரசு தினனால. தம்பி ஜாலியாக வண்டியில் போயிட்டு இருக்கான். மதுரையில் உள்ள விசால்டி மால். நிறைய கடைகள் இருக்கு. டாய்ஸ்லாம் நிறைய இருக்கு. செம்மையா இருக்கு ட்ரெஸ் எல்லாம். அந்த ஃபுட்டு ஓப்பன் ஆகல, ரொம்ப வருத்தமாயிருச்சு. விளையாட வைக்கலான்னு இங்கே வந்துட்டோம். பாருங்க, நிறைய விளையாடுறதுக்கு இருக்கு.
போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு கடைக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல சேட்டை ஓவர பண்ணிட்டு இருக்க மால் போயிட்டு ராஜாதி பார்க் வந்தோம். தம்பியை நல்லா விளையாட விளையாடுனு, அங்கே எதுவுமே இல்லை விளாட்றதுக்கு, அதை இங்கே கூட்டிகிட்டு வந்து விளாட விளாட்னு வந்தோம். செம்ம கூட்டம். தம்பிக்கு என்னன்னே தெரில, பிறந்ததுலேருந்தே பால்னால் அவனுக்கு ஒரு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. அதான் அந்த பாலில் போய் விளாட விடலான்னு இறக்கி விட்டாச்சு. ஒவ்வொன்றா தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தார். அப்புறம் நானும் தம்பியும் அங்கே இருக்க ராட்டனம் எல்லாத்துலேயுமே ஜாலியாக விளாண்டோம். ஏன்னா தம்பி தனியாக போக முடியாதுல்ல, அதனால் கூட நானும் போகணும், நானும் போய் ஃபன் பண்ணிகிட்டு எங்கே போனாலும் இந்த ரிமோட்டு காரில் தான் ஏறணும்னு சொல்லிடுறான் தம்பி. சரின்ட்டு இங்கேயும் ஒரு ரவுண்டு விடலான்னு விட்டாச்சு. ஒரு கொஞ்சம் தூரம் தான் போனாங்க, 50 ரூபா வாங்கினாங்க. சரி பரவாயில்ல, தம்பி விளாட்றான்னு சொல்லிட்டு விளாட விட்டாச்சு. அவங்க அப்பா இதை பேசாமல் வாங்கிடலான்னு சொன்னாங்க. நான் தான் இப்போதைக்கு வேணான்னு சொல்லி அது நிப்பாட்டி வச்சாச்சு. வேணாம் வேணாம் அப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லியாச்சு. பாருங்கள் இந்த அளவு தான் வந்தாங்க, வந்துட்டு திருப்பி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இறங்கவே மாட்டான், நான் வீம்ப பிடிச்சி அவனை இறக்குனேன். பாருங்க வரும்போது கம்மியான கூட்டம் இருந்துச்சு, இப்ப செம்ம கூட்டம். எல்லாரும் சாப்பிட்றெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. நாங்களும் பானிபூரி எல்லாம் வாங்கி அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் பலாப்பழம் விற்றாங்க, 1/2 கிலோ பலாப்பழம் 50 ரூபா சொன்னாங்க. அதையும் வாங்கிக்கிட்டு பக்கத்தில் உள்ள கடைகளில் பொடிக்காய் இதெல்லாம் விற்றாங்க. கொஞ்சம் காசு வெள்ள கூட இருந்துச்சு, சரி பரவாயில்லன்ட்டு எப்போயாவது கிடைக்குதுன்னு சொல்லி அங்கேயும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பார்க்கு போயிட்டு சரி கொஞ்ச நேரம் சரவணா ஸ்டோரில் விளையாட விடலாம் தம்பின்னு அங்கே வந்துட்டோம். தம்பி ஆட்டோ ஆட்டோன்றியா, அதான் ஆட்டோ வாங்கலாம், ஏதாவது திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம். தம்பிக்கு கொஞ்சம் டாய்ஸ் வாங்க சரவணா ஸ்டோர் கிளம்பிட்டோம். இன்னைக்கு நாள் சூப்பராக போச்சு. காயெல்லாம் வாங்கியாச்சு, வெயிட் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் தான் கிளம்பிட்டோம். இன்னைக்கு நாள் சூப்பராக முடிஞ்சிச்சு. கல்யாண நாள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.